Find out the purpose of living. Find out the infinitude. Find out the infinitude. Find out the infinitude among the following sentences. Find out the infinitude among the following sentences. Among the following sentences. So find out the infinity among the following sentences. அதுல இன்ஃபினிட்டிவ் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதுல ஆப்ஷன் ஏ குறிச்சுக்கங்க. ஆப்ஷன் ஏ வந்து சீயிங் இஸ் பிலீவிங். சீயிங் இஸ் பிலீவிங். சீயிங் இஸ் பிலீவிங். பார்ப்பது என்பது நம்புவது. பார்க்கறதெல்லாம் நம்பாதீங்க. ஆல் தி டீடைல்ஸ் இஸ் நாட் கோல்ட் ஆல்மை. இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு லண்டன் மாட்டில் கிராமர் வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டாரு. இந்த நாலு சென்டென்ஸுமே ரன்னன் மாட்டில் இருந்து அப்படியே காப்பி பண்ணிருக்காரு. இந்த நாலுமே ப்ராவர்ப்ஸ் எல்லாமே சேயிங்ஸ். சேயிங்ஸ் அல்லது ப்ராவர்ப்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து சீயிங்ஸ் பிலீவிங். ஆப்ஷன் பி டு எவரி ஹியூமன் டு எரர். எரர் வந்து இ ஆர் ஆர். இ ஆர் ஆர் டு எரர். எரர் வந்து இ ஆர் ஆர் டு எரர் இஸ் ஹியூமன். டு எரர் இஸ் ஹியூமன். தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. மன்னிப்பது கடவுளுடைய குற்றம். சரி, கடவுளுடைய எண்ணம். தவறு செய்வது மனிதனுடைய இயல்புங்கிறது வார்த்தையுடைய வெறுப்பு தான் எரர். அது பெருவாங்க மறுபடி. அடுத்த பகுதி என்ன வரும்? To forgive is divine. Every human, to forgive is divine. மன்னிப்பது என்பது கடவுளுடைய எண்ணம். சி வந்து work while you work. Why the work while you work. ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையை மட்டும் செய்வாயாக. Work while you work. எந்த நேரத்தில் வேலை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்துக்கு மட்டும் வேலையை செய்யுது. தூங்க வேண்டிய நேரத்தை தூங்குது அப்படின்னு அர்த்தம். ஒர்க் ஒய்ட் ஒர்க். அடுத்த டி ஆப்ஷன் டில அத காட்டுல ஒரே தூற்றிக்கொள் அப்படி இங்கிலீஷ் இருக்குங்க. மேக் ஹே வைல் தி சன் ஷைன்ஸ். காட்டுல ஒரே தூற்றிக்கொள் இங்கிலீஷ் எழுதிங்க. மேக் ஹே. ஹே வந்து ஹெச் ஏ ஒய். ஹெச் ஏ ஒய். மேக் ஹே வைல் தி சன் ஷைன்ஸ். Make hay while the sun shines. Shines, S-H-I-N-E-S. S-H-I-N-E-S. Make hay while the sun shines. So, you are told that you are only seeing is bleeding. B on the chair is human. C, work you while work. And D on the make hay while the sun shines. So, yeah, you know, you infinity. Infinity under the net. வெறுப்போடைய முதல் பகுதி வந்துருக்கோம். தெரியாத எழுதிங்க, தெரிஞ்ச பிரச்சனை இல்ல. இந்த மொத்தத்துக்கு எல்லாருமே குறிப்பு சொல்லியதே பாத்துருங்க. வார்த்தையை வெறுப்பு ஒன் வரும். வெறுப்பு ஒன் ஃபைவ் பார்ட்ஸ் தான் முதல் பகுதி. அதை வெறுப்பு ஒன்னு சொல்லலாம். அதை வேற என்ன சொல்லலாம்? எவ்ரி ஒன் குறிச்சுக்கிங் வெறுப்பு ஒன்னு. வெறுப்பு ஒன்னு சொல்லலாம். மெயின் வெறுப்பு ஒன்னு. அதை எம் வி ஒன் போடுங்க. எம் வி ஒன் அல்லது எம் வி ஜீரோ. எம் வி ஜீரோ. மெயின் வெறுப்போட எதுவும் சேராம வருதுன்னு அர்த்தம். மெயின் வெறுப்போட எதுவும் சேராம வந்தா அத கோயிங் என்ன செய்யணும்? கோஸ். கோயிங் கான். கோஸ் வந்தா இஎஸ் சேருது. கோயிங் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி சேருது. கான் வந்துச்சுன்னா என்இ சேருது. எதுவுமே சேராம வந்தா அதுக்கு எப்படி சொல்லுவோம்? அல்லது எம்பி ஒன்னு சொல்லுவோம். அல்லது வி ஒன்னு சொல்லுவோம். அல்லது எம்பி ஜீரோன்னு சொல்லுவோம். அல்லது வி ஜீரோன்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கோ. இதுல எது சொன்னாலும் ஒரே மீனிங் தான். எம்பி ஜீரோ வி ஜீரோ வி போட்டு ஜீரோ. ஜீரோ ஓவராக போட்டாதீங்க. வி போட்டு ஒரு ஹைபன் போட்டு ஜீரோ போட்டுருக்கீங்க. அப்ப ஈஸியா புரியும். வி ஹைபன் ஜீரோ. எம் வி ஹைபன் ஜீரோ. அது வி ஒன்னு எம் வி ஒன்னு.
அது பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப், பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப். அது ரூட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப், ரூட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப், ரூட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப். Present form of the verb, root form of the verb, first form of the bypass, first form of the bypass, first form of the bypass, bypass of the oral form. இந்த மாதிரி வெறுப்போட எதுவுமே சேராம இருந்தா இத்தனை பேர் இருக்கு. ஏதோ ஒரு பேர் முந்தி காலத்துல டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க வெறுப்பு ஒன்னு படிச்சாங்க, ரீசெண்டா படிக்கிறவங்க எம்டி ஒன்னு படிக்கிறாங்க. இனி வர காலத்துல ஏன்னா ஆக்ஸ்போர்ட் கிராமருக்கு போனீங்கன்னா எம்பி ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னொருத்தருக்கு ரேண்டம் கேர்க்னு ஒருத்தருக்காரு கிராமர் புக்ல அதையே குறிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப ரெஃபரன்ஸ் புக் ஒண்ணு சொல்லல, அத அதையும் சேர்த்துக்கோங்க. ரேண்டம் கேர்க், ரேண்டம் RANDOLPH Randolph Kirk, Q Q U I R K, Q U I R K, Kirk. இவரோட இன்னொரு மூணு பேர் சேர்த்துக்கணும். இது ஒருத்தர் மட்டும் இல்ல, இவரோட இன்னொரு மூணு பேர் இருக்காங்க. லீச்சு ஒருத்தர் இருக்காங்க, கிரீன் பாம் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பேர் தேவையா மெயினா இவரு பேர் போறோம். இவரோட மூணு பேரு இவரோட சேர்ந்து ஒரு பெருசு தலாயமா ஒரு புக்கு போட்டுருக்காங்க. அது இப்ப வேண்டாம், அது உங்களுக்கு வேண்டாம். பின்னாடி காலத்துல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்காங்க, உங்களுடைய குழந்தைய பின்னாடி காலத்துல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணி பெரிய ஆளாக நினைச்சா அந்த புக்கை நீங்க என்ன பண்ணலாம் சரியா? வீட்டோட அளவு தான் ரொம்ப பெருசா இருக்கும், அது போல பிஹேவியா இருக்கும், கஷ்டமா இருக்கும் சரியா? இந்த ஒவ்வொரு பேர் கொடுத்து எழுதுறாங்க என்ன பண்றது. ஆனா எல்லாருமே ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில லண்டன்ல வேலை வர ஆளுதான். அவன் வேலை வந்துட்டு ரிட்டையர் ஆகி இந்த மாதிரி எழுதிக்கிறாங்க. சரி அடுத்தது இப்போ டூ ஏர் இஸ் ஹியூமன் ஆன்சர். அது ஒண்ணுதான் டூ பிளஸ் வெப் ஒன் இருக்கு. இது வெப் ஒன் எது, வெப் ஒன் எது, ஏர். அந்த அது எர்னு சொல்றதுல சார் சார் நான் இப்ப பேசுற மாதிரி இங்கிலீஷ் பேசுறா இருப்பா. நான் பேசுறது எல்லாத்துக்கும் புரியுது இருக்காங்க. ஒர்க் யூ ஒய்ல் ஒர்க் அப்படின்னு நீங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. இல்ல ஒர்க் அப்படிங்கிற சென்டென்ஸ், சார் இஸ் ஹியூமன் சென்டென்ஸ். நான் அப்படியே பேசுறேன், ஆளு ஒர்க் எடுத்துக்கோம் சரி. அதே மாதிரி இப்ப என்னன்னு சொல்லிடுறேன், கண்டிப்பா தெரிவிக்கிறேன். சார் இஸ் ஹியூமன்ல எது சப்ஜெக்ட், அடுத்த கேள்வி அதுவே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. Where is human sentence தனியா எடுத்து இதுல சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் Where is humanல சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டு Where-ங்கறத அண்டர்லைன் பண்ணி அதனுடைய பேட்டர்ன் என்னன்னு கேட்டா சப்ஜெக்ட் சொல்லுவீங்களா, டூ பிளஸ் லெப் ஒன்னு சொல்லுவீங்களா, இல்ல காப்பி பண்ணி சொல்லுவீங்களா, இல்ல ஏன்னு சொல்லுவீங்களா? இந்த சப்ஜெக்ட் எது? டூ ஏர் இஸ் ஹியூமன்ல எது மனிதனுடைய இயல்பு? தவ செய்வது. தவ செய்வதுங்கிறது என்ன பண்ணிருக்காங்க? அதுதான் சப்ஜெக்ட். எதுங்கிற கேள்விக்கு எது பதிலாக வருதோ அது சப்ஜெக்ட் எழுதி வச்சிருங்க. எது என்ற கேள்விக்கு, எது என்ற கேள்விக்கு, எது என்ற கேள்விக்கு வாக்கியத்தில், வாக்கியத்தில் எந்த பகுதி, எது என்ற கேள்விக்கு வாக்கியத்தில் எந்த பகுதி ஆன்சராக வருகிறதோ, ஆன்சராக வருகிறதோ அது சப்ஜெக்ட் என்று அழைக்கப்பட வேண்டும். அது சப்ஜெக்ட் என்று அழைக்கப்பட வேண்டும். எதுங்கிறது சப்ஜெக்ட், அதாவது யாருங்கிறது சப்ஜெக்ட். இஸ் வந்து ஹியூமன் என்னது? Once a human object are object இல்ல, இது வெறும் என்ன இருக்கு? இஸ் இஸ் என்ன வகையான இருக்கு? டு வெர்பா, ஹேவ் வெர்பா, பி வெர்பா. பி வெர்ப் கேட்டாங்க, ரெண்டாவது பதில கேட்டாங்க எது பி வெர்ப். ரெண்டு பதில பதினாலு நினைக்கிறேன் பி ஃபார்ம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எது பி வெர்ப்? இஸ் ஹேவ் ஆர் வாஸ் வேர். அஞ்சு தான் பி வெர்ப். பி வெர்ப் கேட்டா மொத்தம் அஞ்சு தான். எல்லாரும் கேட்டிருக்காங்க வில் பி, ஷால் பி, பி பீன், பீயிங் எல்லாம் கிடையாது. இஸ் ஹேவ் ஆர் வாஸ் வேர் மொத்தம் அஞ்சுதான். என்னவாக
என்ன ஸ்டேட்டஸ் போன்ற கேள்விக்கு பதிலாக வரும் பகுதி காம்ப்ளிமெண்ட் ஆகும். போன்ற கேள்விக்கு பதிலாக வரும் பகுதி காம்ப்ளிமெண்ட் ஆகும்.